வணக்கம். நான் அமிர்தம் சூர்யா, கவிஞன், எழுத்தாளன், பேச்சாளன், கல்கி வார இதழின் தலைமை துணை ஆசிரியர். இதுதான் என்னை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இப்பொழுது காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் மிக முக்கியமான ஆவண நாள். ஏனென்றால், மனமே யுத்தம் செய் என்ற கவிதை வீடியோவை இங்கு நான் வெளியிட்டு பேச இருப்பதால் இந்த நாள் மிக முக்கியமான நாள். அப்படி என்ன, இது கவிதை வானொலி, கவிதை காணொளியை வெளியிடுவதில் அப்படி என்ன விசேஷத்தன்மை இதில் இருக்கிறது என்று நீங்கள் கேட்டீர்களானால், இருக்கிறது, விசேஷமானதுதான். பாரதி உரைநடையில் எழுதியிருக்கிறார், உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் பூக்களை போன்றது, காற்று ஒரு நாரை போல ஒவ்வொரு பூக்களிலும் புகுந்து புகுந்து மாலை போல கட்டி இந்த பிரபஞ்சத்தின் மீது போட்டிருக்கிறது என்று எழுதியிருப்பார் ஒரு உரைநடையில். அது மிக மிக விசேஷமான கற்பனை. எல்லா ஜீவராசியும் பூக்கள் தான், காற்று நாராக மாறி எல்லோரையும் கட்டுகிறது, எந்த பாகுபாடும் இல்லாமல். அந்த கற்பனை வேறு வகையில் இப்பொழுது பளித்திருக்கிறது. அது என்ன என்றால், ஜெர்மனியில் இருக்கும் கவிஞர் நிம்மி சிவாவுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. ஒரு கவிதையை உலக நாடுகளில் இருக்கும் 20 வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய 20 பெண்களை வாசிக்க வைத்து அதை ஒரு காணொளியாக ஒளிபரப்பினால் என்ன என்று தோன்றுகிறது. 20 பெண் ஆளுமைகளை நிம்மி சிவா ஒருங்கிணைக்கிறார். பெண் ஆளுமை என்று சொல்லணுமா என்ன? பெண் என்றாலே ஆளுமைதானே. அதற்கான கவிதையை சவுதி அரேபியாவில் இருக்கும் பாலைவன லாந்தர் எழுத வைக்கிறார். பாலைவன லாந்தர் ஒரு நீல் கவிதையை வாசிக்கிறார், எழுதுகிறார், ஒரு நீல் கவிதையை எழுதுகிறார். பிறகு அந்த நீல் கவிதையை வெவ்வேறு நாடுகளில் இருக்கும் 20 பெண் ஆளுமைகள், பெண் கவிஞர்கள், எழுத்தாளர்கள் அதை வாசிக்க, அதை இந்த கவிதை பிரமாதம் என்று நாள் எடுத்து சொல்ல, நண்பர் சுருதி டிவி கபிலன் அதை பொது வெளியில் இந்த பிரபஞ்சத்தின் மீது அந்த பூமாலையை சாற்றுகிறார். பாரதியின் கனவு வேறு வகையில் பலித்தது. நண்பர்களே, பாலைவன லாந்தர் எழுதியிருக்கும் இந்த கவிதை தலைப்பு மனமே யுத்தம் செய். யுத்தம் இல்லாமல் சமாதானமும் சாந்தியும் நிலவுமா என்ன? மருத்துவர்களை கல்லால் அடித்த, மனைவியின் பிணத்தை சைக்கிளில் சுமந்து வந்த, துப்புரவின் தொழிலாளிக்கு, துப்புரவு தொழிலாளிக்கு நோய் தாக்காது என்ற முதலாளித்துவத்தை, மதுக்கடையை மூடினால் மனநலம் பாதிக்கும் என்று பரப்பியதை, மூடப்பட்ட நெசவு பட்டறை, எலிக்கறி தின்னும் விவசாயி, இப்படி எல்லாவற்றையும் கோர்த்து அவற்றின் மீது நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அந்த யுத்தத்துக்கு பெண்களை அழைக்கிறார். இதுதான் அந்த கவிதையின் சாரம்சம், மனமே யுத்தம் செய். இப்பொழுது நிம்மி சிவா ஜெர்மனியிலிருந்து வெவ்வேறு நாடுகளில் இருக்கும் பெண்ணாளுமைகளுக்கு இந்த கவிதையை கொடுத்து வாசிக்க வைக்கிறார். யார் யாரெல்லாம் இதில் பங்கேற்றார்கள் என்றால், நிம்மி சிவா ஜெர்மனியிலிருந்து, ஈழத்திலிருந்து தமிழ்நதி, அமெரிக்காவிலிருந்து சாய்ந்து, சுவிஸ் நாட்டிலிருந்து பாமினி சத்யமூர்த்தி, இந்தியாவிலிருந்து நிவேதிதா முருகேசன், ஆஸ்திரேலியாவிலிருந்து சௌந்தரி கணேசன், சிங்கப்பூரிலிருந்து சுபா செந்தில்குமார், துபாயிலிருந்து ஷோபியா துரைராஜ், மலேசியாவிலிருந்து நித்யா வீரராகு, இந்தியாவிலிருந்து சாரா, ஈழத்திலிருந்து மெதயா கானவி மற்றும் வெற்றி செல்வி, ஜெர்மனியிலிருந்து சாந்தி நேசகரம், சவுதி அரேபியாவிலிருந்து தீபா சத்யா, நைஜீரியா நாட்டிலிருந்து லதா அருணாச்சலம்,
இந்தியாவிலிருந்து தேன்மொழி தாஸ், அம்பிகா குமரன், சசிகலா பாபு, சவுதி அரேபியாவிலிருந்து பாலைவன லாந்தர் மற்றும் அஜிதா சலீம் என 20 நாடுகளிலிருந்து 20 பெண்கள் இந்த நமது தங்களது குரலாலும் பிம்பத்தாலும் சிந்தையாலும் ஒன்றாக இணைந்து பூமாலையாக மாறியிருக்கிறார்கள். இப்படி நாடுகளின் மூலமாக இருக்கக்கூடிய பெண்கள் ஒன்றிணைவது என்பது மிகப்பெரிய சாதனை தான். ஒரு பெண் யோசித்து, ஒரு பெண் எழுதி, 20 பெண்கள், வெவ்வேறு நாட்டைச் சேர்ந்த 20 பெண்கள் கலந்து கொண்டு அதை வெற்றிகரமாக இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் இருந்து கொண்டு ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் என்பது சாதனைதான், பாராட்டக்கூடிய அம்சம்தான். அதை அந்த மனமே யுத்தம் செய் என்கின்ற இந்த காணொளியை உங்கள் முன் பொதுவெளியில் நான் வெளியிட்டு இந்தியாவில் தமிழகத்தில் சென்னையிலிருந்து ஊரடங்கு காலகட்டத்தில் என் அறையிலிருந்து உங்களை இந்த பெண்களின் பிரமாதமான இந்த முயற்சியை நான் வெளியிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பேரானந்தமும் பெருமிதமும் கொள்கிறேன். தொடர்ந்து இது போன்ற காரியங்கள் ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். தொடர்ந்து அடுத்தடுத்து இம்மாதிரியான புது ஆலோசனைகளை நீங்கள் நடைபிடிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். நண்பர்களே, இன்ன பிற நண்பர்கள் இந்த முயற்சியை உற்சாகப்படுத்தி பாராட்டி ஊக்கப்படுத்தினால்தான் இன்னும் செம்மையான பல நகர்வுகளை நோக்கி நாம் முன்னகர முடியும். அறையில் குளிர் வசதி இல்லாததாலும் காற்றாலையை போட்டால் குரல் கேட்காமல் போய்விடுமோ என்றாலும் நான் வேர்க்க வேர்க்க உங்கள் முன் இந்த மனமே யுத்தம் செய் என்ற காணொளியை, கவிதை பூமாலையை வெளியிடுகிறேன். இந்த வியர்வையை விட உங்களுடைய அற்புதமான கவிதை உழைப்பும் உங்கள் சிந்தனை வியர்வையும் இந்த பூமியை, இந்த தேசத்தை செம்மையாக்கும் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் அன்பையும் கூறி, இன்ன பிற நண்பர்கள் இதை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர்களை கொண்டு செல்லுங்கள். பெண் ஆளுமைகளை கௌரவிப்போம், பாராட்டுவோம். அவர்களால் ஒரு புதிய சமுதாயம் மலர இருக்கிறது. நன்றி, வணக்கம்.